தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேடையில் வேளச்சேரியின் வெங்கை, ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் போல பல பலன் இருக்கும் நடுவருக்கும் முதல் வணக்கம். அவருடன் இருக்கும் சிறந்த பேச்சாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், எல்லாம் சிறப்பு, தீபாவளிலாம் சிறப்பு. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் கூட இருக்கும்போது. இன்றைக்கி ஒரு வருத்தத்தோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன் நடுவர்களை, தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் கூப்பிட்டது பட்டிமன்றம்னு கூப்பிட்டீங்க, பாட்டு மன்றம்னு சொல்லியிருந்தீங்கன்னா வந்திருக்கவே மாட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு தான் எனக்கு. ஆமாம், காலைல 6 மணிக்கு வீடு பார்த்தாலும் கோயிலில் இருக்கு, அங்கே இப்படி தான் பாட்டு போடுவாங்க. எப்படா டாபிக் வரும்னு பார்த்தா சம்மந்தி சாப்பிடவே மாட்டார். ஒன்றும் புரியல எனக்கு, பாதி கண்டென்ட் எனக்கு புரியல நடுவரே. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். இப்போ அடுத்தது அவர் வருவார், பாருங்கள், அவருக்கு புரியவில்லை, ஏன்னால் ரசனை தளர்கிறது அல்லவான்னு. அது கிடையாது, ஃபேக்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 ஹவர் பாடியிருக்காங்க அவங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு அவங்களுக்கு அர்த்தம் புரியுதான்னு கேளுங்க. இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ரசனை எப்படி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன். ஜொர்த்தாலையா உட்டாத, கொட்டா தூக்கின்னு துரத்தாத, 10 கூவா ஜொர்த்தால, ஜோக்கருன்னா ஸ்பேடி ஏசு, சோத்துருன்னா காடி ஏசு, அப்படி எப்படி குஷ்டு ஆண்ணோண்டான்ச்சு, வீட்டுக்காத வந்து குஷ்டு பறந்துருவா, பட்னு வச்சுட்டு வீட்டில் முட்டு குண்டா அசிட்டு குண்டானோ ஃபஸ்ட்டு. இந்த பாட்டு வச்சு பட்டிமன்றத்திலேயே ராஜ் டிவி தான் ரொம்ப ஹிட்டு. இது ஒன்று போதும். இப்போ நான் இதை பாடினேன்னா அவங்களுக்கு புரியுமா? எல்லாருக்கும் புரிஞ்சு சுற்றி இருக்கணும் ரசனை என்னன்றதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தா தானே புரியும். இப்படியே கொடுக்கணும் அப்படியே கொடுக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி விட்டு பிட்டு நீங்களே. எனக்குமே புரியல, எல்லாமே கட்டு. எனக்கு பாதி நேரம் யோசிச்சுனே இருக்கிறேன், சம்மந்தி வீட்டுக்கு வந்தா என்ன கட்டு, எனக்கு புரியல நடுவர் அவர்களே. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அன்னியன் படத்தில் விவேக் சாரும் விக்ரம் சாரும் ட்ரெயினில் ஏறுவாங்க. குன்னக்கொள்மாமா நீங்கள் அங்கே உட்காந்துங்கோ, ஜம்பா மாமி நீங்கள் இங்கே உட்காந்துங்கோ, மானசரே எப்பா கொஞ்ச நேரம் அது நிறுத்துங்களேன்ப்பா அப்படிவாங்க. அந்த மாதிரி சம்ம என்னங்க, இப்போ அதுக்கு நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன், என்னங்க, சம்மந்தி சாப்பிடவே மாட்டேன். இப்படி பா இப்படி பாடினே இருந்தால் சம்மந்தி அவங்க பாட மாட்டாங்க. இல்லை என்ன நடுவர்களே, இப்படி பாடினா சம்மந்தி பொண்ணே தர மாட்டார், அப்புறம் எங்கே சாப்பிட்றது? இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மப்பில் பேசுறீங்க. அதில் அதையும் வரேன், ஜாங்கிரி 300, லட்டு 200, சுகர் 500 இருக்கு. அவன்னா இது மாதிரி சாப்பிட்டு இவ்வளோ வச்சு காமிச்சு சொல்லி வர காமிக்கிறது, ரவா லட்டு கேசரி ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் சொல்லி காமிச்சா எப்படி சாப்பிடுவாங்க? இப்போ நான்லாம் கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு போனேன், போனவொன்னே கேட்டாங்க மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எதுனாலும் ஓகேங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஜென்டலாக நடித்தோம், பரவாயில்ல கொஞ்சம் படம் சொல்லுங்கள் எது பிடிக்கும், 4 ஐட்டம் சொல்கிறேன், சொன்ன உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க, முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இப்போ எங்கள் மாமியார் வந்துட்டு சம்மந்தி சாப்பிடவே மாட்டா தபார், இஷ்டம்னா போடு கஷ்டம்னா விட்டு நான் கிளம்பிடுறேன். அதனால் இன்னைக்கு தேவைக்கேற்ப ரசனை எப்படி இருக்குது, அது வளருதா தளருதா அப்படின்றதான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதை விட்டு எல்லாத்துக்கும் இப்படி பாட்டி பாடி, இன்னைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் டிஜே ஒன்று வச்சிடறாங்க, டிஜேன்னு வைக்காமல் இதே மாதிரி உங்களை எல்லாரையும் பாட கூப்பிட்டா, எப்போது பொங்கல் கூப்பிடுவோம், தீபாவளிக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா பொங்கல் வரைக்கும் நீங்கள் பாடுறீங்க, டிஜேன்னு 2 பாட்டு போட்டு முடிச்சு விட்டு போயிடுறான். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் 3 பேர் எப்படி நான் நடுவர்களே, பல கோடி போட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் நல்லாயிருக்கும், இன்னும் குறை சொல்கிறதுனே தெரியாது. என்னங்க, ஆ தேங்காய் போய் கொடுத்தானுங்க, தேங்காய் சின்னதாக இருக்குது. எல்லா பாசிட்டிவான பாயிண்ட்டையும் விட்டுட்டு ஏதாவது ஒன்று தம் கட்டி பேசுறது, இல்லை ஒரு பாட்டை ஒன்று பாடிறது, என்ன இருக்குது இந்த காலத்தில்? அந்த காலத்தில் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஊனி தும்பை பாகை வாடான் பதிவில் கைக்கினை ஐங்குறு 11 பரிபாடல் நீ சொல்ற அத்தனை கேம்ஸ் ஒரு நாலஞ்சு சொல்லிட்டு, இன்னைக்கு இல்லையா கேமு, ஆவின் மணியா மீன் இப்போ இல்லையா, மாஞ்சா இல்லாத காத்தாடி எப்போ இன்னொரு கவர்மெண்ட் சொல்லுது, அப்போ பொறுப்பாக நாங்கள் விடலையா, கோலி இப்போ இல்லையா, பம்பரம் இப்போ இல்லையா, இல்லை இல்லைன்றீங்க, அப்போ இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் சின்ன லெவலில் இருக்குது, ஃப்ளாட் அசோசியேஷன் உள்ளே வந்துருச்சு அவ்வளோதான், எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை. என்ன இப்போ இருக்க பசங்க என்ன விளாட்றாங்க, இப்போ அட்வான்ஸ்டு ஃப்ரீ ஃபயர் இருக்குது, பப்ஜி பிளான் பண்ண அடுத்த கேம் வருது, கொஞ்ச நேரம் அதை ஆடுவோம் கொஞ்ச நேரம் இதை ஆடுவோம், பிடி பீரியட் விட்டு கிரௌண்டில் போய் ஆடுவோம். நீ எதையாவது புது கேமை போட்டு விட்டு போகாது, அவன் வீட்டில் இருக்கவன்லாம் நம்மளை திட்டுவான், இதுக்கெல்லாம் மறந்துருக்கு ஞாபகப்படுத்தி விட்டுறேன். நடுவர்களே, நான் இதுவரை சொன்னது எல்லாமே பேன் பண்ண கேமு இல்லை பேன் ஆகாத கேம், நல்ல கேம்ஸ் போட்டு தான் சொல்லுவேன். ஸோ தவறாக எதுவும் இல்லை, இன்றும் கேம் இருக்கிறது அப்படின்றது எத்தனை எஸ்டாப்லிஷ்மென்ட் பார்த்தோம், ஆடியன்ஸ் பேன் ஆகிடக்கூடாது, அங்கே பார்த்தா தான் கான் ஆகிருப்பாங்க. இது இல்லை அது இல்லை, எப்போ இல்லாதே பேசுகிறீங்களே, இருக்கிறது எப்போ பேசுவீங்க, எப்போ ரசனை எப்போ உங்களும் வளர ஆரம்பிக்கும்? நாங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிற எல்லாத்தையும் ரசி ரசி பார்த்துருக்கோம், உங்கள் 3 பேரையும் ரசி தான் பார்த்தோம், வளர்கிறதா இல்லையா அப்படி பார்க்கும்போது ரசனை. அதுக்கு முன்னாடி அண்ணன், அடேங்கப்பா எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார் நினைக்கிறேன், வாழ்க்கை என்ன நடக்கிறது, பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலும் குழந்தைகளை ஹாஸ்டல்லையும் சேர்த்துட்டு நாயை வாக்கி கூட்டு போகிறான். இது மாதிரிலாம் யாரும் பண்ணுறான்னா, எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, சத்தியமாவில் முதியோர் இல்லத்தில் சேர்க்கல எங்கள் வீட்டில் இருக்காங்க, என்ன மாதிரி ஜென்ரேஷனில் இருக்கு, அத்தனை பசங்க இருக்காங்க. வெளிநாடு வாய்ப்பு வந்தும் வேணான்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ரசிக்கிறதுனால தான் எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்லை சார், அங்கே போய் சம்பாதிக்கிற அந்த எக்ஸ்ட்ரா 1 லட்சத்தோடு எனக்கு இங்கே கிடைக்கிற காசே போதும், இங்கே இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவோட இருப்பேன், அவர் சுகர் மாத்திரை வேணா வாங்கி கொடுப்பேன், பிபி மாத்திரை வேணா வாங்கி கொடுப்பேன், அவர் கூடவே இருக்கிறது போதுன்னு ரசித்து வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த ஜென்ரேஷனில் அன்றைய காலத்தில் அவர் பையில் இருக்க அந்த 50 ரூபாய்க்காக நாங்கள் காலில் விழுந்து விழுந்து எந்திரிப்போம் அப்படின்னு நீங்களும் சொல்லிங்கிற அவரும் சொன்னார்.
இன்றைக்கி ரசனை எப்படி மாறி இருக்குது, அப்படி யாரா செய்கிறாங்களான்னா சத்தியமாக செய்கிறாங்க, ஆனால் வேறு மாதிரி செய்கிறாங்க. 50 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டாக மாறி இருக்குது. அந்த 500 ரூபா நோட்டை முன்னாடி நாளே பையன் அப்பா கிட்டே கொடுத்துட்றான். அப்பா நாளைக்கு நானும் ஒய்ஃபும் கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறப்போ கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு படுக்கிறான். அந்த அளவுக்கு ரசனை கொடுத்த பையன் வேற யாரும் இல்ல, ஆர்.ஜே. விஜய் ஐயா குடும்ப நிகழ்ச்சி. இப்படி ஒன்னே மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நடுவர்களே, யாருமே இல்லை. கதை சொல்ல நீங்க நல்லா சொல்றீங்க, மூணு பேரும் கதை, யாருமே இல்லை வீட்டை. ஒரு குழந்தைக்கு எப்படி கதை சொல்ல முடியும்? ஸ்டோரி டெல்னு ஒரு ஆப்பே இருக்கு, இப்படியே சொல்லலாம். பிளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்க, கீழே தெரியுது பாருங்கன்ட்டு போயிடறானுங்க அங்கங்க. அதில் நம் தாத்தா சொன்ன கதைகளும், எங்க தாத்தா சொன்ன கதை மட்டும் இல்லை, உங்க தாத்தா சொன்ன கதை, அவங்க தாத்தா சொன்ன கதை எல்லாம் சேர்ந்துருக்கு. தாத்தாவுக்கு தாத்தா சொன்ன கதையே வருது, அதுவும் இருக்கு. இந்த கதையை சொன்னாங்களா? கிடையாது. யார் இருக்கிறார் நமக்கு கதை சொல்ல? நாடி எங்கே போயிட்டு தெரியுமா, ரசனை தேர்ந்து விட்டது தெரியுமா, தீபாவளி அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கோடுகள் சவுகார் ஜானகி மாதிரி. அதே சத்தியமா அதான் நடுவர்களை உண்மை, அவங்களே பரவாயில்ல, இது அதை விட பேடு. என்னன்னா காலையில் சொல்கிறாங்க தலையை வாரி களைச்சிக்கிறாங்க, பின்ன உங்களை மாதிரி இருக்க முடியுமா? காலைல 9 மணிக்கு தலைக்கு எண்ணெய் என்ன வைக்கணும்னு தெரியல, அந்த பாட்டில் இருக்கும் நல்லெண்ணெயா வேப்பெண்ணையா கடலெண்ணையா மண்ணெண்ணையா இதுன்னு தெரியாது. அங்கே இருந்துச்சுன்னா நான் இருந்துச்சு தேய்ச்சிக்கிட்டேன், ஃபுல்லாக தேய்ச்சி அந்த சின்ன சீப்பை வாங்கி லெஃப்ட்லேருந்து ரைட் ஃபுல்லாக வகுடுத்து வாரிட்டு அந்த சீப்பை பாக்கெட்டில் போட்டு நான் அப்படியே இருக்கிறது. தேய்ச்ச எண்ணெய் மூஞ்சிக்கு வந்து நைட்டு வீட்டுக்கு வரதுல கழுத்து வரைக்கும் வந்துட்டுருக்கோம், பார்க்குறதே இல்லை மூஞ்சை. அப்புறம் எப்படி உங்களுக்கு ரசனை வரும்? உங்கள் மேலேயே உங்களுக்கு காதல் இல்லைன்னா எப்படி சுற்றி இருக்க உங்களை காதலிப்பீங்க, எப்படி வாழ்க்கை டெவலப் ஆகும்? ரஜினிஷ்னு ஒருத்தர் இருந்தார், ஓஷோன்னு இருந்தார். Life is the festival. வாழ்க்கை ஒரு திருவிழா கொண்டாடும் பாரு. ஓஷோ சொன்னதை ஒரு வரியில் சொல்லிட்டேன். இன்னைக்கு அப்படி இருக்குமா? 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ரண்ட் கேமரா பார்க்குறோம், கண்ணாடி இருந்துச்சுன்னா நிறுத்தி மூஞ்சி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், ரசிக்கிறோம். நடுவரவர்களே, ரசனை எப்படி வளருது அப்படின்னா, வாழ்க்கை ஒரு முறை தான் அப்படின்னு சொல்கிறவனுக்கு வாழ்க்கையில் ரசனை இருக்காது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை, வாழ்க்கை முடிகிறது தான் ஒரு தடவை அப்படின்னு ரசிக்கிறவனுக்கு தான் ரசனை வளரும். என்னங்க நீங்கள் இந்த காலத்தில் அப்படின்ற ஃபீலே வேணான்றாங்க. இன்னொரு நல்லா சொல்கிறேன், பெண்களை எங்கே ரசிக்கிறாங்க? மனைவி இந்த காலத்தில் சொல்கிறாங்களா, மாஸ்டர் பொண்ணே மணி முத்தே மனசை தொட்டு சொல்லுங்க வீட்டுக்கு போயெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? காப்பி குடுமா தண்ணி குடுமாங்களா, அந்த கேட்டகரி. இன்னைக்கு டிஃபனுக்கு இருந்தா நாளைக்கு நான் வேலைக்கு போறேன், அதுக்கே வந்து நூலாய் நூடில் சாகுறாரு. இதுல மாஸ்டர் பொண்ணே வளபுரி யார்ட்ட வந்து என்னையா பேசுற நீ? மார்க்கெட்டுக்கு போனமா கறி வாங்கின வந்த மாதிரி இருந்துட்டு மாஸ்டர் பொண்ணே மணி முத்தே மரகதமே கோமேதகமே எல்லா வைர மோதிர கல்வியும் பேர் சொல்லிட்டு போயிருது. இன்னைக்கு ரசனை இல்லையா? ஒய்ஃப் இன்ஸ்டாகிராமில் போட்டால் ஃபஸ்ட்டு லைக், ஹஸ்பண்ட் நான் தான் போட்டேன் அப்படின்றது பெருமையாக ஸ்டோரியில் போடுறான். கமெண்ட்டில் சொல்கிறான், இந்த புடவை இந்த படத்தில் அந்த ஹீரோயின் கட்டினதானே, நைஸுங்க க்யூட்டுங்க, அவங்கள விட உங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்கன்னு கமெண்ட் போடுறான். கணவன் ரசிக்கிறான் ஒவ்வொரு நொடியும். மற்றவங்க ஒய்ஃபாக இருந்தால் கொஞ்சம் பாலிஷ்டாக போடுறான், நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் யார் ஒய்ஃப்னு கேட்பீங்க, கொஞ்சம் பாலிஷ்டாக ஏ லுக்கிங் க்யூட், ஏ லுக்கிங் பியூட்டிஃபுல், வெரி நைஸ், ஸோ கைண்ட் ஆஃப் யூ, அது மாதிரி போடுவான். அது மாதிரி இதை விட்டுட்டு ஓகே தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ, அது மாதிரி. சரி இன்னொன்று சொல்கிறாங்க, சொன்னதை கேட்கும் மனைவி விரல் பிடித்து நடக்க நண்பன். சொன்னதை கேட்குற மனைவிலாம் போய் 300 வருஷம் ஆகுது, டைனாசர் பீரியட் அது. உண்மை இதையாக பேசிக்கிட்டு சொன்னதை கேட்கக்கூடாது நடுவர்கள். மனைவி நீ சொல்லுவதை நான் கேட்கிறேன், நான் சொல்லுவதை நீ கேள்வி, நட்பாக இருக்கணும். எழுதுறான் பழைய பாடல்கள் அத்தனை சொன்னீங்க அப்படி இப்படின்னு. இன்றைக்கி எழுதுனா கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணை பார்த்து ஒரு கவிஞன், ஒரு கவிஞன் சொல்ல முடியாது, ஒரு இளைஞன் எழுதுறான், டெய்லி வீட்டில் சமையல் செய்ய வேணாண்டி, கிச்சன் இல்லாமல் வீடு கட்ட நாரடி, உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டு தா கண்மணி, உனக்கு அதெல்லாம் வாங்கி திருப்பி எடுத்துன்னு வர வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். எழுதுன கவிஞன் பேர் ஆர்.ஜே. விஜய். அந்த மாதிரி ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்துன்னு இருக்கிறானுங்க. இப்போ போயிட்டு பட்டிமன்றமே இன்னைக்கு ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி ஆயிடுச்சு, வேற மாதிரி போயின்னு இருக்க நடுவர்களே. இப்போ கண்டென்ட்டை எங்கே உட்காந்து ஒரு பட்டிமன்றத்துக்கு முடிவு செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அக்காலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு பார்பிக்யூ கடைக்கு போயிருக்காங்க, உட்காந்துருக்காங்க, பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க, என்ன செய்யலாம், மனச செஞ்சது எழுதிடலாம், யாக குண்டம் போல் இருக்கிறது, இதில் பைனாப்பிள் அந்த ஹோட்டலில் வேலை செய்யணும்னு கூட இவ்வளோ மெனு தெரியாது, மைனீஸ் நல்லா 3 தடவை வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அழகாக NATP மாஸ்க் போட்டு இங்கே ஃபுல்லாக சேஃபாக மெயின்டைன் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கண்டென்ட் எழுதிட்டு வந்துட்டு, அந்த காலத்தில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, அப்புறம் எதுக்கு ஒன்ஸ் ஒர்த் சுட்ட பைனாப்பிள் கேட்டிங்க, அன்றைக்கி நல்லா வாங்கி வாங்கி வகை வகையாக சாப்பிட்டுட்டு மெனு லிஸ்ட்டை ஃபுல்லாக ஒப்பிச்சுட்டு இப்படி அப்படின்னு பேசின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, வாழ்க்கையை ஒருத்தர் ரசிக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான நடுவர்களே, பட்டிமன்றம் இருக்கிறது அப்படின்னு 5 நாளைக்கு முடி புறாவில் கட்டி அனுப்பிச்சிருக்கணும். லொக்கேஷன் இப்போ அனுப்புறீங்க, கரெக்டாக இங்கே வந்துருப்பாங்களா? 300 தடவை 300 புறா வந்துட்டு போயிருக்கோம், பட்டிமன்றம் அதுக்குள்ளே முடிஞ்சு 3 மாதம் ஆயிருக்கும், அந்த புறா இந்த புறாவை பார்த்துட்டு இதுவே புறா நானும் புறா வா புறா புறா அப்படின்னு இருக்கோம். அப்புறம் எங்கே இன்னைக்கு அப்படியா கோபுரோ, அது ஒரு புறா அழகாக வச்சு இங்கே நம்ம என்ன பேசுறது எடுத்து போட்டுருவாங்க, அது வளர்ச்சி. இப்போ சொல்கிறான் குட் நைட், இப்போ ரொம்ப பிடிச்சவங்களை ரசிக்கிறோம் நேசிக்கிறோம் அப்படின்னா நிறைய அவங்க கூட பேசணும்னு ஆசைப்படுவோம். அந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறான், வாட்ஸ்அப்பில் குட் நைட்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், குட் நைட் சொன்னவுன்னு படுத்துறது அந்த டைம். இன்றைக்கி ரசனை அதிகமாக இருக்குது, குட் நைட் சொன்னதுக்கப்புறம் 1 ஹவர் பேசணும், அதுதான் லேட்டஸ்ட் பேசும். அதுக்கப்புறம் ஏ இன்னும் நீ தூங்கலையா, இன்னும் நான் தூங்கலை என்னால் முடியல, ரெண்டு பேரும் வீடியோ கால் பண்ணலாம், யார் ஃபஸ்ட்டு தூங்குறான் வீடியோ காலில் பார்க்கலான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன்.
இதெல்லாம் வாழ்க்கையின் ரசனை. பா, உன் வாழ்க்கை ரசனையா இருக்குங்கிறதுக்காக இவரை வச்சு செய்யாதுப்பா. இல்லை, எந்த கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் பாட்டு, ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்க, அதெல்லாம் ஓகே, நல்லா சிறப்பு தான். ஆனால் பாடலோட ரசிப்பு தன்மை எப்படி மாறி இருக்குன்றதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நடுவர்களே. அந்த காலத்தில் சூப்பர் குறையே கிடையாது, அர்த்தமும் ஆழ்ந்த சிந்தனையும் உள்ள பாடல்கள் அப்போ இருந்து சொல்லலை, இல்லைன்னு ஒத்துக்குமே என்றைக்கும் சொல்ல மாட்டேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இது அப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்கள் அப்பா கேட்டார், எங்கள் அம்மாவுக்கு பாடல, வேற யாருக்கோ பாடினாரு. நீ அந்த காலத்து ஜெமினி கணேச மாதிரி இருக்கப்பா. தேங்க்யூ 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 சார். அது அப்போ, ஆனால் இப்போ வந்து ரசனை அதிகமாயிருச்சு. நான் நிறைய விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், டைம் கம்மியாக இருக்குது, எனக்கு பத்தலை. நான் என்ன அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ரசிக்கிற ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில். அப்போ என்ன பண்ணுறா, ரேப் அப்படின்னு ஒன்று கொண்டு வரான். கம்மி நேரம், அதிக கண்டென்ட் கொடுக்கறது தான் ரேப். அப்போ காலம் அதிகமாக இருந்தது, இப்போ இல்லை, டக்குன்னு வரான். இருகரம் இணைந்தடி இருபது விரலில் ஒரு விரலில் மோதிடம் ஒரு மனதோடு எழுதி உனக்கு அனுப்பி வைத்தேன், காதலி உன்முக மனதுக்குள் வைத்தேன், பாரடி இருந்து மென்ன விட்டு நீ பிரிந்து சென்று விட்டு என் மனதுக்கு ஒரு பட்டு என் மார்பு ரெண்டு பட்டு போனது போகட்டும், காயங்கள் ஆரட்டும், கவிதைகள் வழியே நிம்மதி தேட்டம், காதல் மாயை தெளியா போதை தெளிந்த பின்னால் நீ ஒரு பேதை ராமன் சீதை கண்ணன் ராதை, இதே போல் எனக்கு ஒரு தேவதை தேவை, யானின் மனதது வீழ காரண பெண்கள் வீசும் காதல் பார்வை சொல்றான். இவ்வளோ பெரிய கண்டென்ட்டு ஏன் இவ்வளோ வேகமாக சொல்கிறான்? டைம் இல்லை பட்டிமன்றம், பத்து நிமிஷம் தான் டைம். உங்களுக்கு டைம் இல்ல, அதுதான் சொல்றேன், 10 மினிட்ஸ் நான் என்ன ப்ரூவ் பண்ணனும். அப்ப வேகம் வேணும், ரசனை அதுக்கு அதிகமா இருக்கணும். எங்க நடுவரவர்களே, என்ன முடிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு நாங்க ரசிச்சுட்டு இருக்கோங்க வாழ்க்கைய. ஏங்க, வாழப்போற துணைய எப்படி தேர்ந்தெடுத்துவாங்க தெரியுமா? அந்த டைம்ல இவங்க சொல்றாங்க ரசனை போயிடுச்சுன்னு. எங்க எங்க அம்மா சொல்றாங்க, இந்த ஆள் முஞ்சு தாலி கட்டுறப்ப தான் பார்த்தேன், அன்னைக்கு பேர் கூட சொல்லலை, இப்போ டைம் ஆயிடுச்சுட்டா, இந்த ஆள் முகத்தை தாலி கட்டுறப்ப தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீ பார்த்தா என்ன பார்க்கலன்னு ஒன் வேல போய் மாட்டிக்கிட்டேன், யூடியூப்லே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நமக்கு இவங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்க்கலாம். டிண்டர்னு ஒன்று இருக்கு நடுவர்களே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்க்கலாம், அந்த ஃபோட்டோ கீழே அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம், அப்படியே ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அவங்களும் ஸ்வைப் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கலாம். இவ்வளோ விஷயங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் ஜோடியை நேரில் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம். அப்போ வாழ்க்கையை எப்படி ரசிக்கிறவன், வாழ்க்கை துணை எப்படி கல்யாணம் நடக்கும்போது இதெல்லாம் கிடச்சிருச்சுங்கிற மப்பில் பேசுகிறப்பா நீ. இதெல்லாம் சொல்லிட்டு வீட்டில் போய் நான் மாட்டிவேன்றது தெரியாமல் நீங்கள் பேசுறீங்க பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ரசிச்சு 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 பண்ணுறாங்க. இங்கே இருக்க வேலை செய்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ் நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்குறோம் என்னண்ணா என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுகிறப்போ, என்ன படித்த இன்ஜினியரிங், நீ என்ன படிச்ச இன்ஜினியரிங், ஆமாம்ப்பா படிச்சுட்டு தான் இங்கே வந்தோம், தான் என்ன படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க முடியாத நிலமையில் இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ரசனை அதிகமாக வளர்ந்துருக்கு, மீடியாவில் வரணும்னு ஆசைப்படுறவனுக்கு தனியாக கோர்ஸ் இருக்கு, விஸ்காம் இருக்கு, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. நடுவர்கள் இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்க, இஎம்ஐயில் லோன் போட்டு வீடு வாங்கினவங்க அன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு அதிகமாக? நானே படிக்கும்போதே சாய்ஸில் விட்டு படித்தவன், திடீர்னு என்னை இப்படி கேள்வி கேட்டால் நான் என்னப்பா? இன்றைக்கி தான் அதிகம், இன்றைக்கி தான் நிறைய பேர் போகிறாங்க இஎம்ஐயில் வீடு வாங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு காட்டணும் அப்படின்ற எண்ணமும் ஆசையே கிடையவே கிடையாது. எதை வேணால் தாங்கிப்பான், ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னோட குழந்தை செய்கிற ஒரு விஷயத்தை வேணாம் இல்லை பண்ணக்கூடாதுன்னு யாருனா சொன்னால் தாங்க முடியாது, ஏன்னா ரசனை மிக்கவன் இன்றைக்கி இருக்கிறவன். அன்றைக்கோட இன்றைக்கி அதிகம், நார்மலாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, பார்க்கிங் நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்க, தண்ணி மூணு தடவைக்கு மேலே அந்த மோட்டரை போடக்கூடாது சரிங்க, கொடியில் இங்கே துணி காயக்கூடாது சரிங்க, உங்கள் குழந்தை செவுத்தில் கிறுக்கக்கூடாது அப்படின்னா சரிங்கன்னு ஒருத்தனால சொல்ல முடியாது. ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் அது கிறுக்கல், என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை வரைகிறது அப்படின்னு ரசித்து பார்க்குறாங்க. அதனால தான் ஓடி ஓடி போய் இஎம்ஐயில் போட்டு எப்படியாவது ஒரு வீடை வாங்கி நாளைக்கும் ஒரு பெரிய பிகாசாவோ ஒரு பெரிய ஓவியராகவோ வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு இடம் கொடுப்பது இன்றைக்கு தான், ஏன்னா ரசனை அதிகம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்போல்லாம் போயிட்டு நான் பாட போகிறேன் ஆட போகிறேன் அப்படின்னா ஓடி போயிரு அப்படின்வாங்க. என்னப்பா வேலை உனக்கு? ஆர்ஜே, ஆர்ஜேனா ரேடியோவில் பேசணும், இதெல்லாம் ஒரு வேலையா? ஆர்ஜே ஓகே, அதை தாண்டி என்னன்னு கேட்ட காலம் போய் ஓ நீங்கள் ஆர்ஜேவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறி இருக்குன்னா கலை மீது உள்ள ரசனை வளர்ந்துருக்கிறது. நல்ல கலைஞனுக்கு ரசனையும் அதிகமாக இருக்கும், ரசிகனும் அதிகமாக இருப்பான். அப்படி தான் யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தது, வந்ததுனால இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்திங்களான்னு கேட்குறான். பர்ஃபார்ம் பண்ணுறவன் அதிகமாயிட்டான், பார்க்குறவன் கம்மியாயிட்டான், ஏன்னா கலை அவ்வளோ ஆர்வம், ரசனை அவ்வளோ அதிகமாக இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம். எவ்வளோ டேலண்ட்டை நம்மளை சுற்றி பார்க்குறோம். திருமூர்த்தின்னு ஒருத்தர் பாடுறாரு, அந்த பாடல் வந்து யூடியூப்பில் ஷேர் ஆகுது, அதை டீமான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் பார்க்குறாரு, ஏங்க சூப்பருங்க, மியூசிக் டைரக்டர் பாட்டு போட்டு சூப்பர்னு நம்ம சொன்ன காலம் போய், மியூசிக் டைரக்டர் ஒரு சாமானியனை பார்த்து சூப்பர்னு சொல்லி வா சூப்பர் ஸ்டார் படத்தில் பாடு நீ பாட வச்சுருக்காருன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிற ரசனை, அதுதான் இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சி. அவ்வளோ ஏன் லாக்டவுன் ஒன்று வந்தது, கொரோனான்னு வந்தது, அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த இடத்துல நமக்கு ரசனைன்ற விஷயம் இல்லைனா, மேலே வச்சுருக்கேன்
அந்த பல்லாங்குடி ஆடுற கேம் அதை ஏடேன், அப்பா சூப்பராக கேரம் போர்டு ஆடுவார், ஒரு போர்டு போடேன், அவர் கூட செஸ் ஆடேன் தம்பியோட, இப்படிலாம் சொல்லி மாடியில் போயிட்டு இப்படி தான் இருக்குமா சன்செட்டு, பக்கத்து வீடு இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ரசனையும் ஒன்று இல்லைண்ணா. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க, அதுலேருந்து நம்மளை காப்பாற்றதும் ரசனை மட்டுமே. பெண்களின் உடை ரொம்ப ரொம்ப ரசனை மிக்கது. அன்னைக்கு கேட்டால் நைலக்ஸ் போடவை, வாயில் போடவை, பட்டு போடவை, ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. கிராப் டாப், ரேப்பரான் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. லக்னோ சிக்கன் ஒரு புட்டா மாடல் கேட்கவே ஆஹா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ரசனை இருக்குது. ஹோட்டலுக்கு போனால் அப்போ வெறும்னே இட்லி பொங்கல் பூரி தோசை வடை வேறு என்ன இருக்குது, சண்டே ஆனால் அடை கம்முனு கடை அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஃப்ரிட்டாட்டா வேணுமா, அவங்க சொன்ன மாதிரி மைனீஸ் வேணுமா, பாபிக்யூ வேணுமா, ஆல்ஃபம் சிக்கன் டிஜே வேணுமா, கேட்கறதுக்கு 1000 லிஸ்ட் இருக்குது. ஏன்னா உணவு மேலே எங்களுக்கு வந்த ரசனை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபைனலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு குழந்தைக்கு புற்றுநோயால் பாதிக்கப்படுது. அந்த குழந்தையோட அப்பா மருத்துவமனையில் போய் உட்காந்துருக்காரு. இது நடந்த உண்மையான விஷயம், ரீசெண்டாக ஷேர் பண்ணப்பட்ட விஷயம். அந்த குழந்தையோட அப்பா மருத்துவமனையில் உட்காந்துருக்காரு. குழந்தை மருந்து கொடுத்து மேலே படுக்க வச்சுருக்காங்க. அப்பாவால் தூங்க முடியல, எந்த அப்பாவாலையும் தூங்க முடியாத ஒரு நிலைமை தான். மேலே படுத்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, டாக்டர் வந்து சொல்கிறாரு, இப்படி நீங்கள் தூங்காமே இருக்கீங்க, தூங்காமே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாயிடுங்க, பார்த்துக்குங்க. குழந்தை எப்படியா பழக்க ட்ரை பண்ணுவோம், கவலைப்படாதீங்கன்னார். அப்போ அந்த அப்பா சொன்னார், 3 நாளாக தூங்கலைங்க, லாஸ்ட்டாக திடீர்னு அந்த டீ கடையில் ராஜா சாரோட பாட்டு கேட்டுச்சு, அப்புறம் அதை ஃபோனில் போட்டு கேட்க ஆரம்பித்தேன், டெய்லி 3 மணி நேரம் தூங்குறேன், அந்த பாட்டு கேட்குறதுனால மட்டும்தான். அதுக்கு ராஜா சாரோட காலை தொட்டு இந்த இடத்துல வணங்கணும்னு நினைக்கிறேன்னா, அது ஒரு தனி மனிதனோட ரசனை இசை மேலே அவருக்கு இருந்த ஆர்வம் வாழ்க்கையே மாற்றும். நல்ல ஒரு விஷயம், ரசனை வந்து ஒரு மணற்கேணி மாதிரி ரசிக்க ரசிக்க ஊறிக்கிட்டே இருக்கும், என்றைக்கும் குறையாது. ரசனையின் உயரம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தாமரையின் உயரத்துக்கு சமமானது. தாமரைக்கும் தனி உயரம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். தண்ணீரின் உயரம், தாமரையின் உயரம், மனிதனின் ரசனையின் உயரம், வாழ்வின் உயரம் என்று சொல்லி ரசிச்சுக்கிட்டே நம்மெல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் ரசிக்கணும். எப்போதுமே சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் ரசித்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோன்ற நம்பிக்கையோட இந்த நல்ல நாளில் நடுவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜ் டிவிக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சிலப்பதிகாரம் திருவள்ளுவர் மாதிரி ஆரம்பித்து இப்போ அவர் வேறு லெவலில் மாறி போயிட்டார். அதாவது தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம்னு எங்களுக்கு தெரியும், விஜயின் உயரம் என்னங்கிறத இந்த மேடை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்போ பட்டிமன்றம் எவ்வளோ புதிய பரிணாமத்தை நோக்கி போயிடுச்சுங்கிறத நம்ம எல்லாம் ஒத்துக்கணும். இன்னும் அப்படியே இருக்கக்கூடாது. அந்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை சொற்கள், அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் என்சைக்ளோபீடியாம்பான், டிக்ஷனரியாக வேறு இருக்கிறது, வேறு என்சைக்ளோபீடியாவா. இன்றைக்கு பட்டிமண்டபத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கலை களஞ்சியம்னு நான் தம்பியை வாழ்த்துறேன். இப்படி தமிழ் பேசுகிற இவரை நீங்கள் விரைவில் நடிகராக்குங்க. அவருடைய ஆம்பிஷனு, அவருடைய இலக்கே கோலே வந்து சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திர நடிகராகன் தான். நிறைய வளம் வராரு, அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆனால் தம்பி, உங்களுக்கு அங்கே உள்ளவரை பற்றி தெரியாது. நீங்கள் அண்ணாத்தன்னா அவர் என்னாத்த அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் வந்து நீங்கள் ரஜினி மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் தனுஷ் மாதிரி. இப்போ தான் சரியான போட்டி. இப்போ இல்லை இல்லை, இன்றைய வாழ்வில் ரசனை தளர்கிறன்னு பேசுவதற்காக இளைஞர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய தம்பி சரவணன் உங்கள் பலத்த பாராட்டுதலோடு வருகிறார்.